ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு, அந்த பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வந்து செய்யப்படுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் போட்டோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும், நல்லா வந்து காயணும். காஞ்சி பற்றி லெமன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுது. ஸோ கடுகு அண்ட் தென் சேர்க்கை வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும், நல்லா வந்து காஞ்சி பிடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைட்டாக வந்து ஆனியன் கொஞ்சமாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த வெங்காயத்தை வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. பூண்டு வந்து போட்டுட்டு இது நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ சீக்கிரம் வந்து வதங்கினோம்னா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டுட்டு இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணோம். ஸோ அது அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம். பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வந்து வதங்கணும், அப்புறமா தான் போடணும். அதுக்குமே போட்டோம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும், வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து மிளகா பொடி இப்போ ஆட் பண்ணுறோம்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து இது வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கின பொறுத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது மாதிரி வந்து வதக்கிட்டுக்கோங்க. மேலே வந்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வதக்கி விட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து அது கொச்சி இந்த தண்ணி வந்து கரெக்டாக வந்து சரி போகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதங்கிடணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இது போட்டுட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது, ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லிக்விடானால் நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வா வந்து சூப்பராக பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான எண்ணியான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ